So, Big Boss Live la pathina kidatta promo 5 manikku vandadha adukapra or ara man naram or 20 nimishadhukku mela Maya vandu camera munadi ukandha dressing room la polembi irupanga seri enna dhaan pesranga seri avungalukku or thuyiram tunbam idella irukku seri Maya tharappa kepondra mari dhaan nanu ukandha paathen but adhula edhiliyume Maya ku vandu tunbam irukra mari therilla avlo emotional aayittu pesra alukku onnu content illaiye Archana vandu neenga vandu Maya attack pannangala appadi edhum pannala Archana vandu Maya target panni indha vaara andalukku perusa sambhavam pannangala appadi edhume pannala ana edhukku ivlo emotional பேசுறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல மக்களே அதுல சொல்றாங்க தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டாலும் அடிக்குறாங்க தப்பு பண்ணலனாலும் அடிக்குறாங்க இப்படி போனா அடிக்குறாங்க அப்படி போனா அடிக்குறாங்க இப்படி வந்தா அடிக்குறாங்கன்றது எல்லா தரப்புல இருந்தும் மாயாவே அட்டாக் பண்றாங்க மாயாவே காலி பண்றாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு தள்ளப்பட்டாங்களாம் ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க என்னன்னா அட ட்ரை பண்றாங்க கண்ணீர் வருதா அப்படிங்கற மாதிரி பாக்க தோணுது பட் அந்த கண்ணீர் வர மாட்டேங்குது பிபி கேமராமனோ வர்க் பண்ணி கண்ணீர் வருதுமா வாமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு கடைசி வரையும் கண்ணீரே வர மாட்டேங்குது அப்படிங்கற மாதிரி தான் தெரியுது ஏங்க எமோஷனலா பேசினா உங்களுக்கு கண்ணீர் வருதா ஃபீல் பண்ணா அழுங்க ஏங்க இப்படி அடக்கி வச்சிட்டு அது வாவான்னு ட்ரை பண்றீங்க கடைசி வரையும் வர மாட்டேதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு இதுல பல விஷயங்களை வந்து சொல்றாங்க அர்ச்சனா இந்த வீட்ல யாருக்காவது பிடிக்குமா ஒருத்தருக்கும் பிடிக்காதுங்க அந்த மாதிரி அர்ச்சனா தான் இங்க இருக்காங்க ஒருத்தருக்கும் அர்ச்சனாவை பிடிக்காது என்ன நான் போய் என்னன்னா என்ன பல பேருக்கு பிடிக்குங்க சோ ஒரு லவ் அது சம்பாரிச்சிருக்காங்களா அர்ச்சனா இந்த வீட்ல எது கிடையாது நான் அத்தனை பேரோட லவ்வை சம்பாரிச்சிருக்கேன் அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கேன் இதுதாங்க வேணும் இதுதான் வேணும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் அர்ச்சனா ஒருத்தரோட லவ்வை சம்பாரிச்சிருக்காங்களா இல்ல வேஸ்ட் சிம்பிளி வேஸ்ட் அவங்கள எதுக்கு இருக்காங்க அப்படின மாதிரி பேசுறாங்க அதுல வந்து பண்றது இந்த வீட்ல ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடக்குதா அந்த அநியாயம் வந்து அர்ச்சனா பண்றது தான் அநியாயமா இருக்கு அதுக்கான நியாயம் கிடைக்க மாட்டேங்குது கமல் சார் எபிசோட்லயும் கிடைக்க மாட்டேங்குது எதுலயுமே கிடைக்க கூடாது அதனால தாங்க நான் பேசாமயே இருக்கேன் பேசாம நான் அடைச்சு வச்சிக்கிட்டு அந்த ஒரு புழுக்கத்திலே இருக்கேன் என்னால எதுமே ஓபனா பேச முடியாம இதுவா இருக்கு சோ பழைய மாயாவா இருந்தா இந்த கேள்விகள் எல்லாம் போய் கேட்டிருப்பேன் சண்டே எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணிருப்பேன் இதெல்லாம் பண்ணிருப்பேன் இது எதுமே பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குறிப்பா ஒரு விஷயம் சொன்னாங்களே வீட்டுக்குள்ள என்ன லவ் பண்றாங்கன்னு வீட்டுக்கு வெளிலன்றது எனக்கு தெரியல அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வெளிலன்றது தெரியல பட் வீட்டுக்குள்ள என்ன நிறைய பேர் லவ் பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்கன்றது எனக்கு தெரியுது அப்படிங்கற பாயிண்டையும் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சொல்றாங்க சோ இவங்க சொல்றது எல்லாமே பொய்ங்க கேம்ல இவங்க பண்றது எல்லாமே பொய் பித்தலாட்டம் எல்லாமே fraud தானம் தான் அர்ச்சனா பண்றது எல்லாமே எதுலயுமே உண்மை கிடையாது fraud தானம் தான் இருக்கு அப்படிங்கற மாதிரி ஐயோ மாயா அவர்களே நீங்க எதுமே fraud தானம் பண்ணதுல பொய் பேசினதே கிடையாது இதுவுமே பண்ணது கிடையாது பிரதீப் இஷ்யூல நீங்க என்ன பண்ணீங்க யூஸ் இட் வைஸ்லி அப்படிங்கற மாதிரி திட்டம் போட்டு குழுவா சேர்ந்து அட்டாக் பண்ணனும் இதெல்லாம் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி பண்ணீங்க பட் இதுல வந்து நீங்க பொய்யே பேசலன்னு நீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல தான் என்னால அக்செப்ட் பண்ணல மக்களே பொய்யே பேசலையா ஓகேங்களா இதுல வந்து நீங்க அந்த நிக்சன் மற்றும் ஐஷு மேட்டர் லிங்க் பண்ணதுல இருந்து எல்லாம் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமான கீழ்த்தனமான கேம் விளையாடி இருக்கீங்கன்றது சோ நீங்க அர்ச்சனாவை ப்ளேம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கரெக்ட்டா தகுதியான நபரா அதுக்கு நீங்க கரெக்ட்டான ஆளா அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர நீங்க அர்ச்சனாவை டைரக்டா ப்ளேம் பண்ண முடியாது நீங்க வந்து நிக்சன் இவர தினேஷை பிரேக் பண்ணனும்ன்றதுக்காக ரக்ஷிதாவை எடுப்போங்க அப்படின மாதிரி அடுத்தவனோட ஃபேமிலி மெம்பர்லாம் இழுத்து அவனை காலி பண்ணனும் யோசி நீங்க இத பத்தி பேசிறதுக்கு ரைட்ஸே கிடையாது அதுக்கு தகுதியே கிடையாது ஓகேங்களா இத பத்தி நீங்க பேசவே பேசாதீங்க இதுல இது பண்றீங்க அதுக்கு மேல ஒரு ஹைலைட் என்னன்னா மனசாட்சின்றதே இல்லங்க அர்ச்சனாக்கு மனசாட்சி இல்லாத அர்ச்சனியா தான் இருக்கா ஒரு வில்லி தான் அவ நாங்கலாம் வில்லி கிடையாது அவ தான் ஒரு வில்லி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய ட்விஸ்ட் பண்றா இப்பெல்லாம் பண்றா அப்படி பண்ற மாதிரி புலம்புறாங்க எங்க மனசாட்சி இருக்கிற நபர்கள் நீங்க தானே மத்தவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல உங்களுக்கு தான் அப்படியே மனசாட்சி அப்படியே அதிகமா இருக்கு இதுவா இருக்கு மாயா நீங்க பேசுறது எல்லாத்தையுமே கரெக்டா பேசிட்டா பரவாயில்ல ஆனா பேசுறதெல்லாம் அநியாயமா பேசுறீங்க பாருங்க அதுதான் ஏத்துக்கொள்ள முடியல எது மாதிரி நியாயமா பேசி இது மாதிரி பண்ணினீங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம் ஆனா நீங்க பேசுறது எல்லாமே நீங்க பண்றது எல்லாம் நியாயம் அர்ச்சனா பண்றது எல்லாம் அநியாயம்ன்ற மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா சோ அதுதான் நீங்க பண்ணதெல்லாம் நியாயம்ன்றதா என்னால ஏத்துக்க பண்ண முடியல நீங்க பண்றத கரெக்டா பண்ணிட்டு அர்ச்சனாவை ப்ளேம் பண்ணா பரவாயில்ல ஆனா நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அர்ச்சனா மட்டும் இப்படி பண்றாங்கன்றது தான் எனக்கு தப்பா தெரியுது அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க மக்களே சோ இப்படி கேம் விளையாடி ஒரு பேரும் புகழும் வாங்கி என்னத்தை கிழிக்க போறாங்க என்னத்தை பண்ண போறாங்க இப்படிப்பட்ட கேமுக்கு இதெல்லாம் பண்ணணுமா இந்த மாதிரி ஒரு பேரும் புகழ வாங்கணுமா இதெல்லாம் எப்படிங்க இது பண்ண முடியும் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொடூரமான மிருகம் தாங்க அர்ச்சனா கொடூரமான மிருகமான ஒரு கேட்டகரி தாங்க அர்ச்சனா சோ அந்த மிருகத்துக்கு கூட கொஞ்சம் கைண்ட்னஸ் இதெல்லாம் இருக்கும் அர்ச்சனாக்கு ஒரு கைண்ட்னஸும் கிடையாது எதுவுமே கிடையாது கொடூரமான மிருகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அர்ச்சனா மேல டாக் பண்ற மாயா அவர்களே நீங்க இந்த மாதிரி இது பண்றது நீங்க எவ்வளவு கேவலமா ஒருத்தரை இப்படி பேசுறீங்கன்றது பாருங்க நீங்க முதல் வாரத்துல இருந்து நீங்க பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லையா இவர் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஒரு கேம் விளையாட்டு போய் பேசாத மாதிரியும் இந்த மாதிரி கீழ்த்தனமா அடுத்தவனை பத்தி இப்பெல்லாம் பண்ணாத மாதிரியும் நீங்க பண்ணது எதுவுமே தெரியாது ஆனா இப்போ வந்து நான் பண்ணது எல்லாமே கேம் நல்லவங்களா இருப்பணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது ஏத்துக்கவே முடியாதுங்க. இப்போ நீங்க பிராண்ட் பண்றீங்க பாரு, கொடூரமான மிருகம், மிருகத்துக்கு கூட கைண்ட்னஸ் இருக்கும், அதை விட கேவலமானவன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பொண்ணு சொல்றீங்களே, அப்போ நீங்க எந்த ஜென்மம் அப்படின்றதான் எனக்கு கேட்க தோணுது. ஸோ இது கேம்ல வந்து நீங்க கரெக்டா பேசி நியாயப்படி பேசுங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னொருத்தர போய் இப்படி இந்த மாதிரி பண்ணி கேமரா முன்னாடி தனியா உட்காந்து புலம்புறதுலாம் இது ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. ஸோ ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க, அதுல உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகல மக்களே. இல்லை உண்மையா ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசுறாங்களான்னு கூட என்னால் ஃபீல் பண்ண முடியல. உங்களுக்கு எதனா தோணுச்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.